வரலட்சுமி சரத்குமாரோட அடுத்த பட டைட்டில் சக்தி அப்படிங்கறது இப்ப சிவகார்த்திகேயன் லான்ச் பண்ணிருக்காரு. பிரியதர்ஷினி டைரக்ஷன்ல ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் பிலிம்ல ஒரு காப்பா வரலட்சுமி நடிக்கிறாங்க. இந்த படத்துல கில்பில் மாதிரியான சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம்ல. இப்ப அந்த படத்துக்கான டைட்டில் சக்தி அப்படிங்கறது சிவகார்த்திகேயன் ஃபர்ஸ்ட் லுக்கோட லான்ச் பண்ணிருக்காரு. தமிழ்ல மட்டும் இல்லாம இந்த படம் மலையாளம் தெலுங்குலயும் ரெடி ஆகுது. ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் தனித்தனியா டிஃப்ரெண்டான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல வரும் டாம்பாய் கேட்டப்ல செம்ம ஸ்டைலா இருக்காங்க. வருவோட மலையாளம் ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்துட்டு துல்கர் சல்மான் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஷிங் ஆர் டியர் வரு ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஹர் நியூ ஃபிலிம் சக்தி, ராக் ஆன் நியூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. வருவோடப்பா சரத்குமார் கூட இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்துட்டு பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணிருக்காரு. வருவோட சக்தி போஸ்டர் உங்களை எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு அப்படிங்கறத பிரிட்டோ ராஜேஷ், அருண்குமார் ராஜ், பிரணவ் பிரியன், தினேஷம் தீனா, ஸ்வேதாகுமாரி, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட், கீதா ஷா, சுஜிதா ஸ்ரீவாணி மாதிரி நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணி புத்தியா கிட்ட ஷேர் பண்ணலாம். இந்த சக்தி என்ன மாதிரியான ஒரு கதை, இதை ஏன் இவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத வரலட்சுமி நம்மளோட ஷேர் பண்ணிருக்காங்க. The character is a cop character and it's a story that travels through a lot of issues that are there currently in our society and you know she's a cop. So a lot of issues that will be brought to light on this film. Okay. At the same time it's a thriller also. Okay. And it's basically a cat and mouse game. It's between the villain and the you know the cop. Yes. இதுல உங்களுக்கு பேர் இருக்காங்களா? இல்ல பேர்லாம் இல்ல. It's a straight out heroine and villain அவ்வளவுதான், ரெண்டு பேர் தான். Okay. So, இங்க வரலட்சுமிக்காக சிவகார்த்திகேயன் சக்தி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணா, உதயநிதி ஸ்டாலினுக்காக மோகன்லால் சார் நிமர் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிருக்காரு. மலையாளத்துல ஃபஹத் ஃபாசிலோட பெர்ஃபார்மன்ஸ்ல ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன படம் தான் மகேஷ் அண்டே பிரதிகாரம். இந்த படத்தை தமிழ்ல டைரக்டர் பிரியதர்ஷன் உதயநிதி ஸ்டாலின் வச்சு டைரக்ட் பண்றாரு. இந்த படத்தோட டயலாக்ஸ் சமுத்திரகனி சார் எழுதுறாரு. இப்ப இதனோட தமிழ் டைட்டில் நிமர் அப்படிங்கறத மோகன்லால் லான்ச் பண்ணிருக்காரு. உதயநிதி ஸ்டாலினோட பிரியதர்ஷன் கருணாகரனும் போய் மோகன்லால் சார் மீட் பண்ணி அவருக்கு லேப்ல இந்த போஸ்டர் போட்டு காமிச்ச உடனே அப்ளாஸ் பண்ணி பிரியதர்ஷன் உதய் ரெண்டு பேர்த்தையுமே கங்கராச்சுலேட் பண்ணிருக்காரு. லான்ச்சிங் த டைட்டில் ஆஃப் பிரியதர்ஷன்ஸ் நியூ தமிழ் பிலிம் நிமர் அண்டர் த பேனர் ஆஃப் மூன் ஷூட் என்டர்டைன்மெண்ட், பெஸ்ட் விஷஸ் உதய் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காரு. இதுக்கு உதயும் அவரோட சோஷியல் பேஜ் மூலமா தேங்க் பண்ணிருக்காரு. இப்ப கௌரவ் நாராயணன் டைரக்ஷன்ல மஞ்சிமாவோட உதய் சேர்ந்து நடிச்சிருக்கிற இப்படி வெல்லும் படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகுது. இதுக்கு அடுத்ததா உதய் நிமர் படத்தோட ஷூட்டிங்ல பிஸியா இருக்காருன்னா, கிருத்திகா உதயநிதி காலி படத்தோட ஷூட்டிங்ல பிஸியா இருக்காங்க. இந்த படத்துல விஜய் ஆண்டனிக்கு நாலு ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஷில்பா மஞ்சுநாத், சுனைனா, அமிர்தா இவங்களோட அஞ்சலியும் இருக்காங்க. ரீசெண்டா தான் அஞ்சலி காலி படத்தோட ஷூட்டிங்ல கலந்துகிட்டாங்க. தட் வாஸ் த பெஸ்டஸ்ட் ஃபர்ஸ்ட் டே ஷூட் எவர், ஹேட் லாட் ஆஃப் ஃபன் வித் திஸ் எனர்ஜெட்டிக் டீம் அப்படின்னு சொல்லி கிருத்திகா உதயோட எடுத்துக்கிட்ட இந்த ஒரு போட்டோவை அஞ்சலி ஷேர் பண்ணிருக்காங்க. அவ்வளோ ஈஸியாக நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஒரு பெண்ணை ஒரு ஆண் தொட்டு விட முடியாது. அங்கே இருக்கிற அத்தனை ஆண்களையும் விட்டு விட்டு அது ஏன் என்கிட்ட மட்டும் வந்தாங்க? அரவணைத்து அன்பு செலுத்துவதில் அந்த மாதிரி ஒரு அன்பை செலுத்துவதற்கான வழிமுறை, நீங்கள் வந்து என்ன பழி வாங்கணும்னு அந்த காட்சிகளுக்கு பின்னாடி ஒரு பாட்டை போட்டு ஒரு மாதிரி என்னமோ என்னமோ மேட்ரு பண்ண நடிச்சிட்ருக்க மாதிரி வெக்கமாக இல்லை. அந்த கலாச்சாரத்தை புகுத்தியவர்களை அடிக்க வேண்டும்.